ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கு 35 வகையான பயிற்சிகளை வழங்க தமிழக அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணமாக 2000 வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை பள்ளி கல்லூரி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் மாதாந்திர உதவித் தொகையை 2 மடங்காக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் 2021 IPL சாம்பியன் பட்டம் வென்ற CSK அணிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்தியாவில் முதல் முறையாக தடய மரபணு தேடல் மென்பொருள் தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மென்பொருளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்ததை தொடர்ந்து ரயில் பயணிகளுக்கு மீண்டும் உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. 15 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கோவில் நிலங்களை மீட்க 36 தாசில்தார்கள் மற்றும் 108 புதிய பணியிடங்களை உருவாக்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2022-23 கல்வியாண்டு முதல் தமிழ்நாட்டில் சுமார் 25 கோடி மதிப்பில் மேற்கண்ட இந்த 10 அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பாக 20 பொருட்கள் வழங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. 44.30 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ராஜஸ்தானில் முதலமைச்சர் அசோக் கெலாட் அரசின் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ராஜினாமா செய்துள்ளது. அமைச்சரவையை மாற்றியமைப்பதற்கு ஏதுவாக அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய 7 பேர் கொண்ட மத்திய குழு இன்று சென்னை வரவுள்ளது. தொடர் கனமழையின் காரணமாக பாலாற்றில் சுமார் 130,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் பாலாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுபட்டுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் இந்த வாரம் 4 தினங்கள் மட்டுமே பங்கு வர்த்தகம் நடைபெற்றது. மேலும் சென்செக்ஸ் 1051 புள்ளிகள் வீழ்ச்சியை கண்டது. 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் முக்கியமான மேற்கண்ட இந்த ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், திரையரங்குகள், மார்க்கெட், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று உரிமையாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான தமிழக அரசு அரசாணையும் வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மை காக்கும் 48 என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார். இதில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கான சிகிச்சை செலவை அரசே ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 21ஆம் தேதி திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 20ஆம் தேதி முதல் அனைத்து செமஸ்டர் தேர்வுகள் நேரடி தேர்வாக நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த அசத்தலான வெற்றி மூலம் முஸ்டாக் அலி கோப்பை தொடரில் தொடர்ந்து 3வது முறையாக தமிழ்நாடு அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,976 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 30 காசுகள் குறைந்து 71 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.